குட் ஈவினிங் டு ஆல். நான் தான் உங்க செல்வா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஸ்கர் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதை நான் லேட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து லைவுக்கு வாங்கப்பா, ஓகேங்களா? நான் அடிக்கடி சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்தாதான் வந்து நம்மளோட அதை கண்டக்ட் பண்ண முடியும். இது ஒரு டெஸ்ட் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட்டுங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போதுமே சொல்றது ஒன்றுதான், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது வரல அதெல்லாம் பார்க்காதீங்க. 7 PM ஆரம்பிச்சிருச்சா, ஓகேங்களா? டபால்னு கூச்சி வந்துருங்க, ஓகேங்களா? எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்க போன்ல வந்து ஒரு ரிமைண்டர் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. 7 PM வந்துருச்சு அப்படின்னா வந்துருங்க. ஏன்னா லைவ்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் ஆஃப்லைன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, லைவ்ல மத்தவங்க எல்லாம் போடும் போது உங்களுக்கே ஒரு வெறி வரும். ஓகே, அவங்களும் போடுறாங்க, நம்மளும் போட முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். ஸோ அதை வந்து நீங்க மிஸ் பண்ணீங்க. ஓகே, ரஞ்சனி கணேஷ் இருக்கேன். ஓகே, ஹலோ, ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இன்னைக்கு லைவ் செஷன் போயிடலாம். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ வர்றவங்க வரட்டும். இன்னைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா, எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, அடிச்சுன்னு இருக்கும் ஆப்டிடியூட்ல பைப் அண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ பைப் அண்ட் சிஸ்டம் தான் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ பைப் அண்ட் சிஸ்டம்ஸ், பைப் அண்ட் சிஸ்டம் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால டைம் அண்ட் ஒர்க்கோட அடுத்த லெவல் ஒன்றும் இல்லை. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கும் பைப் அண்ட் சிஸ்டமும் சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃபராகவும். ஸோ அந்த கான்செப்ட் எங்க மாறுங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதனால தான் டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்ததே வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு போயிடலாம், ஓகேங்களா? குட் ஈவினிங் டு ஆல், போயிடலாம் லைவ் டெஸ்ட்டுக்கு, போயிடலாம், பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துருச்சு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கா, ஸோ அதுக்காக எடுத்து வந்தது. ஸோ ஓகேங்களா, டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஆன்சரா. சூப்பர், ரஞ்சரிகனே சொல்லியிருக்காங்க, நர்மதா ஆல்சோ சொல்லிட்டாங்க. ஓகே, கமன் கைஸ், எனி ஒன்? எனி ஒன், எனி ஒன், எனி ஒன் அருளியா? ஓகே, பரவாயில்ல, பி இஸ் ஆன்சர், ஓகேங்களா? பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பைப் கேன் ஃபில் த 6 hours அண்ட் 8 hours, ஒயில் தேர்ட் எம்டி பைப் ஃபுல் த டேங்க் இன் 12 hours, ஓகேங்களா? ஸோ என்ன, அது தேர்ட் ஒன்று இருக்கா, அது வந்து மொத்தமாக இருக்கிறத வந்து 12 hoursில் எம்டி பண்ணிடுமா? ஆல் த்ரீ பைப் ஆர் ஆப்ரேட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு என்னது, மொத்தமாக எல்லாமே பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஹவு மச் டைம் வில் த டேங்க் இன் ஃபில்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மூணு பைப் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, மூணு பைப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ, பி அண்ட் சி எடுத்துக்கிறேன். தேர்ட் பைப் என்னது, எம்டி பண்ணுமா? ஸோ அதனால இது 6, இது 8, அடுத்தது வந்து எம்டி பண்றது வந்து 12. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்னப்பா எல்சிஎம், 24 தான் என்னோட எல்சிஎம், ஓகேங்களா? ஸோ 24 என்னோட எல்சிஎம் தான். ஸோ இது எத்தனை டைம்ஸ் பார்க்கும், இது வந்து எனக்கு 4 times, இது வந்து எனக்கு 3 times, இது வந்து எனக்கு 2 times இருக்கு. இந்த இது வந்து மைனஸா, ஸோ அதனால மைனஸ் பண்ணும், ஓகேங்களா? அப்போ 24 இங்க நல்லா இருக்கிற எஃபிஷியன்சி மட்டும் பாருங்க, 1 hourக்கு இருக்கிற எஃபிஷியன்சி, இது 4, இது 3, இது வந்து -2. ஸோ அது வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க என்ன வரும் அப்படின்னா, 7 - 2 = 5 வந்துடும், ஓகேங்களா? ஸோ 24ல வந்து என்ன பண்ணுவீங்க, 24 / 5 பண்ணுவீங்களா? ஸோ இதால இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 times வந்துருப்பா, ரிமைனிங் என்னப்பா இருக்கும், 4/5 வரும். ஆனா 4/5ங்கிறது எனக்கு என்ன வேணும், மினிட்ஸ்ல வேணும். ஸோ மினிட்ஸ்ல வேணுங்கிறனால 60ஆல அது வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ இதால இதை அடிச்சிங்க அப்படின்னா 12 times வரும், 4 × 12 வந்து உங்களுக்கு 48. அப்ப 4 hours, ஓகேங்களா? 4 hours வித் 48 minutes. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, ஸோ பி இஸ் மை ஆன்சர், ஓகேங்களா? ஸோ போயிடலாம், நெக்ஸ்ட் போயிடலாம், டைமர் ஸ்டார்ட் பண்றேன். ஈஸியான சம்மை தான் எடுத்து வந்திருக்கோம், ஓகேங்களா? எல்லாமே ஈஸியான சம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் கைஸ். Come on guys, I am waiting you.
ஃபார் யுவர் ஆன்சர். Okay, C is our answer. For anyone having C is your answer, you are correct. உங்களோட அப்ரோச் கரெக்டா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ சி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கா அப்படின்னு ஒரு அடி செக் பண்ணுங்க. ஓகேங்களா, சி தான் வந்திருக்கு, நர்மதா சொல்லியிருக்காங்க. ஓகே, சி இஸ் ஆன்சர். பாருங்க, த டேப் கேன் ஃபில் த டேங்க் இன் 6 hours. ஓகேங்களா, ஒரு டேப் இருக்கா, அதை வந்து 6 hours பண்ணதாம். ஆஃப்டர் ஹாஃப் ஆஃப் த டேங்க் இஸ் ஃபில்டு. ஓகேங்களா, ஹாஃப் ஆஃப் த டேங்க் ஃபில்டு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த டேப் என்ன பண்ணிருக்கும் நல்லா பாருங்க. இந்த டேங்க் வந்து 6 hours, ஹாஃப் ஆஃப் த டேங்க் ஃபில் அப் ஆயிருக்கு அப்படின்னா என்ன இருக்கும், 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கும். கரெக்டா, 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கும். தேர் ஆர் மோர் தென், அதே பாருங்க, 3 more than சிமிலர் டேப் ஆர் ஓபன்ட். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி 3 சிமிலர் டேப் ஓபன் ஆகுதாம். வாட் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் கம்ப்ளீட்லி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ இது பாருங்க எப்படி அப்படின்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 hoursல ஒரு டேப், அதாவது ஏங்கிற ஒரு டேப் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, அது என்ன பண்ணும், 6 hoursல பண்ணுமா, சோ அது வச்சுக்கோம். அதுல பாதி, அதாவது பாதி பண்ணிருக்குமா, பாதி பண்ணிருக்கா என்ன பண்ணிருக்கும், 3 பண்ணிருக்கும். சோ ரிமைனிங் 3 இருக்கும். கரெக்டா, ரிமைனிங் 3 இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி அகைன் ஒரு 3 tabs வந்து ஓபன் பண்றாங்க. சோ ஏ டேப்பே ஒரு 3 tab வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோம். சோ இது வந்து ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6. ஓகேங்களா, சோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும், சோ 1 1 வருமா, 1 1 1 1 வரும். ஓகேங்களா, சோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஹவருக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 liters வந்து ஃபில் அப் பண்ணிருக்கும். ஓகேங்களா, பட் இங்க இருக்கிறது என்னது, நமக்கு மீதி இருக்குது, அதாவது பாதி முடிச்சிருச்சு, மீதி இருக்க பாதி என்னது, 3 இருக்கு. ஓகேங்களா, இந்த 3-ஐ வந்து இந்த 4 பண்ண போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும், 3/4 இன்ட்டு 60 பண்ணுவீங்களா, சோ இதெல்லாம் இந்த கேன்சல் பண்ணீங்கன்னா 15, 3 × 15 வந்து 45. ஓகேங்களா, இது வந்து 45 minutes வந்து என்ன பண்ணும், லாஸ்ட் ஆர்க்கு ஹாஃப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு என்ன ஆயிடுச்சு, 3 hours ஆச்சு. ஓகேங்களா, அப்ப இது ரெண்டு அப்படியே மேட்ச் பண்ணிக்க. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்றதுக்கு 3 hours, அப்புறம் லாஸ்டா இருக்கிற 3 liters ஹாஃப் ஃபினிஷ் பண்றதுக்கு 45 minutes. ஓகேங்களா, சோ இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப அதிகமா யோசிக்க கூடாது. சோ சி இஸ் மை ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பேர்லாமா, நெக்ஸ்ட் சம் பேர்லாம் டைமர் ஸ்டார்ட் பண்றேன். கம் ஆன் கைஸ். ஓகே, ரஞ்சினி கணேஷ் ஆல்சோ சொல்லியிருக்காங்க. ஓகே, சி சொல்லியிருக்கீங்க ரஞ்சினி கணேஷ், சியா. கமான் கைஸ், போட முடியும், நம்மளால போட முடியும், ட்ரை பண்ணுங்க. ஓகே, இஸ் ஆன்சர். ஓகே, ஏன் இ ஆன்சரா, நன் ஆஃப் தீஸ் தான்ப்பா ஆன்சரா. ஓகேங்களா, பாருங்க, நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 2 pipe ஏ அண்ட் பி கேன் ஃபில் த டேங்க் 20 minutes அண்ட் 40 minutes. அப்ப என்ன பண்ண போறோம், சோ ஏ ஒன்னு அப்புறம் பி ஒன்னு, ஏ வந்து என்ன பண்ண போறது 20 minutes, பி வந்து 40 minutes. ஓகேங்களா, போத் பைப் ஆர் ஓபன் சைமல்டேனியஸ்லி, ஆஃப்டர் ஹவு மச் டைம் குட் பி will be closed, so the tank is full in 80 minutes. ஓகேங்களா, 80 minutes ல மொத்தமா முடியணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அப்படியே எடுத்துக்கறேன், என்ன எடுத்துக்கறேன் அப்படினா, சோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், 40 வந்து எல்சிஎம் எடுப்போமா, சோ இது ஒரு 2, இது வந்து 1. ஓகேங்களா, நல்லா பாருங்க, அப்ப 80 minutes ல மொத்தமா முடியணும், நல்லா புரிஞ்சுக்கங்க, 80 minutes ல மொத்தமா முடியணும். அப்ப ஏ மட்டும் 18 minutes பண்ணிருப்பாங்களா ஃபுல்லா, அதாவது பி வந்து க்ளோஸ் ஆக போகுதுப்பா, எப்ப க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லல, பட் ஏ வந்து மொத்தமா 18 மினிட்ஸும் ஒர்க் பண்ணிருப்பாரு. கரெக்டா, அப்ப 1 மினிட்ஸ்க்கு 2 liters வந்து ஃபில் அப் பண்றாரு, அப்ப 18 மினிட்ஸ்க்கு எவ்வளவு பா ஃபில் அப் பண்ணிருப்பாரு, 18 மினிட்ஸ்க்கு வந்து 36 liters வந்து ஃபில் அப் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, சோ ரிமைனிங் இருக்கிறது என்னது, 4 liters. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுவாரு, 1 மினிட்ஸ்க்கு 1 லிட்டர், அப்ப 4 மினிட்ஸ்க்கு 4 லிட்டர் பண்ணிருப்பாரா, சோ வந்து இதால இதை கேன்சல் பண்ணீங்களா, ரிமைனிங் வந்து 4. ஓகேங்களா, அப்ப பி வந்து எப்போ க்ளோஸ் ஆயிருப்பாரு, 4 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருப்பாரு. சோ 4 மினிட்ஸ் நம்ம ஆப்ஷன்ல இல்ல, சோ நன் ஆஃப் திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகேங்களா, சோ எல்லாருக்கும் வந்திருக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பேரலாமா, ஃபோர் சம் பேரலாம், டைமரை ஸ்டார்ட் பண்றேன்.
டைம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, யாரும் சொல்லலையே, யாரும் பாதி பேர் வரவே இல்லை சாட்ல. ஓகே, இனிப்போ லாஸ்ட் ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம கத்து கத்துன்னு கதருவோம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ சி இஸ் ஆன்சர், நர்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஏ பம்ப் கேன் ஃபில் த டேங்க் இன் 4 hours பிகாஸ் ஆஃப் லீக்கேஜ் இன் டேக் 1 to 5 by 1 by 2 hours டு ஃபில் த டேங்க். இஃப் த டேங்க் இஸ் ஃபுல் ஹவு மச் டைம் த லீக்கேஜ் வில் எம்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த வேல்யூ இருக்குல்லப்பா, இந்த வீடியோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எப்படி ஃபுல்லாக எடுத்துக்கீங்க? 5 வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 10 + 1, 11. அப்போ 11 by 2ங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 11 by 2. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, 4 hours சொல்லியிருக்காங்களா? ஸோ 4 hours. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 44. ஏன் 44 எடுக்கிறேன்னா 11 எடுத்துக்கலாம், ஆனால் 11 வந்து 4 டிவைட் பண்ண முடியாது. ஸோ வந்து 11 4 ஈக்குவலா இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? வெறும் 11 இருந்துச்சுன்னா 2 இங்க என்ன இருக்கு, 4 மல்டிப்ளை பண்ணிருக்கா, 44 இருக்கா, அதனால 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 × 4 வந்து நமக்கு 8. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். நல்லா பாருங்க, இங்க வெறும் 11 இருந்துச்சுன்னா அப்படியே 2 எடுத்து இங்க போட்டுருவேன். ஆனா இங்க வெறும் 11 இல்ல, என்ன இருக்குங்க, 44 இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ண போறேன், இந்த 2 இந்த 4 மல்டிப்ளை பண்ண 8 வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இது எத்தனை டைம்ஸ் இருப்பா, 11 டைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் அப்படியே என்ன பண்ண போறீங்க, மைனஸ் பண்ணுவேன். 11 8 பேசினா ரிமைனிங் எவ்வளவுப்பா, 3. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், 3 இதை அடிங்க. ஓகேங்களா? 3 இதை அடிச்சா எவ்வளவு வரும்ப்பா எனக்கு? சோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டைம்ஸ், அப்புறம் வந்து 12 வரும். 12 டைம்ஸ் வந்து 3 இருக்கா, ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம், 4 வரும். ஓகேங்களா? அப்போ 14 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன பார்க்கும், 2 by 3 இருக்கும். ஓகேங்களா? 2 by 3 இருக்குமா? ஸோ இதை வந்து 60 மினிட்ஸ்ல இருக்குமா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணா மீதி 20. ஓகேங்களா? 2 × 20 வந்து 40 மினிட்ஸ். அப்போ என்னோட ஆன்சர் என்னது, 14 hours அப்புறம் பிளஸ் 40 மினிட்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, எல்லாருக்கும் வந்திருக்கு நினைக்கிறேன். சூப்பர், மோனிகா மித்ரா அண்ட் ரஞ்சனி ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, நம்ம 5th சம் போயிடலாம். டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்க ஸ்லோவா போறோமா, ஸ்பீடா போணுமா? எக்ஸாமுக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து வச்சு விடுவாங்க. உங்களுக்கு அந்த சொல்யூஷன் எப்படி பண்றோம்னால தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? சப்போஸ் வந்து அந்த கொஸ்டின் நீங்க பார்க்காம போயிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்காக தான் சொல்றேன், ஒரு சொல்யூஷன் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து அந்த சொல்யூஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. நம்ம போடுறோம் போடல அது அடுத்த விஷயம், பட் அந்த சொல்யூஷனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஓகே, பார்ப்போம். ஏ இஸ் ஆன்சர் ஃபார் எனி ஒன் ஹேவிங் ஏ வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, 3 டேப் பி அண்ட் கியூ ஆர் கேன் ஃபில் த டங் 10, 20, 30 ஹவர் ரெஸ்பெக்ட்லி. இஃப் ஏ இஸ் ஓபன் ஆல் த டைம், கியூ அண்ட் ஆர் ஆர் ஓபன் 1 hour ஈச் அல்டர்னேட்லி, த டேங்க் வில் பி ஃபில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்ப்போம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 பைப் இருக்குப்பா. ஸோ இது பி, அப்புறம் இது ஒரு கியூ, அப்புறம் ஒரு ஆர். ஓகேங்களா? இது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 10, 20, அடுத்தது 30. இது எல்லாத்துக்கும் எல்சியம் என்னப்பா, எல்சியம் வந்து 60 தான். ஓகேங்களா? ஸோ 60 வந்துருச்சு. இது 6 times, இது வந்து நமக்கு 3 times, இது வந்து நமக்கு 2 times. அதாவது பி வந்து கான்ஸ்டண்டா இருக்காரா, இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்த கியூ அண்ட் ஆர் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் அல்டர்னேட்டரா வராங்களா. ஓகேங்களா? அப்ப முதல் நாள் எடுத்துங்க. முதல் நாள் என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா, ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து யார் யார் இருப்பா, 9 hours, 9 வந்து ஒர்க் ஆயிருக்குமா, எஃபிஷியன்சி 9 இருக்குமா. ஸோ ஓகேங்களா? செகண்ட் டே வந்து எவ்வளோ வரும், ஸோ இந்த 6 இந்த 2 சேருமா, சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 8 வருமா. ஸோ 2 நாளைக்கு நல்லா பாருங்க எவ்வளோ, 2 நாளைக்கு உங்களுக்கோட ஒர்க் வந்து எவ்வளோ, 17. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா, இப்போ 2 நாளைக்கு என்னோட ஒர்க் வந்து 17. அப்போ இதால 17 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி உங்களுக்கு எவ்வளோ வரும், 51 வரும்பா. ஓகேங்களா? அதாவது 3 times 51, 371 வந்து 317 வந்து 51. ஓகேங்களா? ஸோ 2 நாளைக்கு, அதாவது அப்ப 3 × 2 பண்ணிடுவீங்களா, பண்ணீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு, 6 hours வந்துருச்சு. கரெக்டா 6 hours, அதாவது 6 hours வந்துருச்சு. ஓகே, 60 51 போயிடுச்சு, ரிமைனிங் என்னப்பா எனக்கு, 9 இருக்கு. இப்ப இந்த 9 என்ன பண்ண போகுது, இந்த ஃபர்ஸ்ட் டே, அதாவது 6 இந்த 3 சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே பண்ண போகுது. ஸோ 9 பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்ப இது ஒரு 1 hour, ஆல்ரெடி ஒரு 6 hour பிளஸ் 1 hour ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 hour. 7 hour இஸ்
யுவர் ஆன்சர் ஓகேங்களா ஏ தான் உங்களோட ஆன்சர் ஓகே எல்லாருக்குமே கரெக்டாக போட்டிருக்கீங்க சூப்பர்மா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா சிக்ஸ்த் வந்துட்டு டைமரை ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் டக்குன்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் டக்குன்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது நம்ம இதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துருக்கோம் அங்கே அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இங்கேயே அந்த கான்செப்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க இட்ஸ் ஓகே மைதிலி சொல்லியிருக்காங்க சிஎஸ் ஆன்சர் சூப்பர் நர்மதா ஆல்சோ சொல்லியிருக்காங்க மோனிகா மித்ரா ஆல்சோ சொல்லியிருக்காங்க ரஞ்சனி கணேஷ் சூப்பர்மா இப்போ அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு ஓகே ஓகே ஏவன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே நம்ம முடிச்சிடலாம் ஓகே சி இஸ் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஒன் பைப் கேன் ஃபில் த டேங்க் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் அனதர் பைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கோமா ஸோ எஃபிஷியன்சி வந்து இப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கிறேன் எஃபிஷியன்சி வந்து இது 2:1 அப்படின்னா டைம் என்னப்பா வரும் டைம் வந்து 1:2 ஓகேங்களா இது வந்து எஃபிஷியன்சி ஓகேங்களா இது வந்து டைம் ஸோ 1:2 ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டூ பைப் கேன் ஃபில் த டேங்க் என்ன சொல்லியிருக்காங்க 12 மினிட்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக என்னப்பா எனக்கு எஃபிஷியன்சி 3 ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 12 மினிட்ஸ்ல பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு 12 அப்படின்னா டோட்டல் மினிட்ஸ் வந்து 12 ஸோ இன்ட்டு 12 பண்ணி அப்படின்னா என்ன வரும் 36 வரும் ஓகேங்களா இந்த 36 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென் த ஸ்லோவர் பைப் கேன் ஃபில் த அலோன் டு ஃபில் த டேங்க் ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்லோவர் பைப் என்னப்பா டைம் வந்து ஒன்று தானே ஸோ அது வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த 36 பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஸோ ஒன்னால் அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா அவங்களுக்கு எடுத்துக்கிறது டைம் என்னது 36 டைம் ஓகேங்களா ஸோ அவரோட ஸ்லோவர் பைப்போட இது வந்து என்ன எடுத்துக்கிச்சு அப்படின்னா 36 ஜஸ்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஸோ 2:1 கன்ஃபார்ம் மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா எஃபிஷியன்சில எடுத்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போயிடலாம் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி சைல்டு சம்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்காதீங்க ஓகேங்களா இது ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சம் ஆக்சுவலாக அதை அப்படி தான் கொடுக்கணும் ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே டைம்குள்ளே போட்டு முடிங்க நர்மா சொல்லிக்கோங்க ஓகே 23 ஐயோ எனி ஒன் சுபா அறிவிக்கணி ஆன்சர் சொல்லியிருக்காங்க டிஸ் ஆன்சர் ரஞ்சனி கணேஷ் டி கே சொல்லியிருக்காங்க மோனிகா மித்ரா ஓகே சூப்பர் 23 சொல்லியிருக்காங்க சின்ன சம் தான் இது ரொம்ப பெரிய எந்த சம்லாம் இல்லை ஓகேங்களா ஸோ டி த ஆன்சர் இது என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா 10 பக்கெட் ஆஃப் வாட்டர் ஃபில் த டேங்க் ஒரு டேங்க் இருக்கான் அப்போ அதை வந்து 10 பக்கெட் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் அப் ஆயிரும் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் டேங்க் ஓகேங்களா ஈச் பக்கெட் ஒரு பக்கெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 11.5 லிட்டர்ஸ் ஆ ஒரு பக்கெட்டோட இதுக்கு வந்து 11.5 லிட்டர்ஸ் ஆ ஹவு மெனி பக்கெட் வில் பி நீட் டு ஃபில் த சேம் டேங்க் ஓகேங்களா ஸோ இது மாதிரி எத்தனை இது தேவை 10 பக்கெட் தேவை ஸோ இதனால வந்து 10 மல்டிப்ளை பண்ணீங்களா அப்போ 115 லிட்டர்ஸ் ஓகேங்களா அப்போ 115 லிட்டர்ஸ் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் அப் ஆயிருக்கும் ஓகேங்களா ஹவு மெனி பக்கெட் வில் பி நீட் டு ஃபில் த சேம் டேங்க் இப் த கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பக்கெட் இஸ் 5 லிட்டர் ஸோ இது என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கிற 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கிறது பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதான் இது ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் 5 இதை டிவைட் பண்ணுமா 5 டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ் இது ஒரு 3 டைம்ஸ் அப்போ 23 டைம்ஸ் இருக்கும் அதாவது 23 பக்கெட்ஸ் வந்து நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ வந்து டி இஸ் அவர் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் டைமரை ஸ்டார்ட் பண்ணுறேன் எய்த் சம் வந்துட்டோம் காய்ஸ் கட கட கடன் போடுங்க ஓகே நல்லா சொல்லியிருக்காங்க 20 மினிட்ஸா சுபா அறிவிக்கணும் பி சொல்லியிருக்காங்க
கஞ்சரிங் கணேஷ் ஆல்சோ பி சொல்லியிருக்காங்க. ஓகே ஏஸ் ஆன்சர் அப்படின்னு வருது. சரி பார்ப்போம் இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். டூ பைப் ஃபில் த டேங்க் இன் 12 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். There is also waste pipe in the tank. ஓகேங்களா எவ்வளவு தெரியுது. When the all the three are open, the empty tank is full in 20 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மைதிலி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்ப்போம். நல்லா பாருங்க, ரெண்டு பைப்பா இருக்காப்பா. ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு பைப் பின்னு எடுத்துக்கிறேன், அப்புறம் எம்டி பைப்பை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா எம்டிங்கிறதுனால ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பைப் என்ன சொல்லியிருக்காங்க 12 மினிட்ஸ், அடுத்த இது என்ன சொல்லியிருக்காங்க 15 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா எம்டி என்னன்னு நமக்கு சொல்லவே இல்லை. ஸோ அதாங்க நமக்கு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா ஸோ எம்டி என்னன்னு சொல்ல அது கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன். இப்ப 12 க்கும் 15 க்கும் எல்சிஎம் என்னப்பா, 12 க்கும் 15 க்கும் நமக்கு எல்சிஎம் வந்து 60. ஓகேங்களா சோ இது எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வரும், சாரி 4 டைம்ஸ் இல்ல இது 5 டைம்ஸ். ஓகேங்களா இது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். ஓகேங்களா சோ இது வந்துருச்சு. ஆனா இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 9 வரும். 9 60 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் நமக்கு 5 வருமா, சோ 45, சோ 5 வரும். சோ அதனால வந்து அது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப் வென் த ஆல் த ஆர் ஓப்பன்ட்டு இந்த எம்டி டேங்க் ஃபுல் இன் 20 மினிட்ஸ் ஆகுதான், 20 மினிட்ஸ் ஆகுதான் ஃபுல்லப் ஆகுறது. ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுவோம், சோ இது 20 மினிட்ஸ் ஆகுது என்ன பண்ணுவோம், 3 ஆல டிவைட் பண்ணுவோமா. நல்லா பாருங்க இதை என்ன பண்ணுவோம், 3 ஆல டிவைட் பண்ணா தானே 20 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன பாருது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா, சோ இதையும் இதையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 9 வருது. ஆக்சுவலா எனக்கு என்ன வரணும், கீழே 3 வந்தாதான் அந்த 20 மினிட்ஸ் வரும். கரெக்டா இது புரியுதா, 3 வந்தாதான் கீழே 20 மினிட்ஸ் வரும். சோ ஆப்வியஸ்லி இங்க 9 இருக்கு, இங்க 3 வேணும். சோ அதனால என்ன பண்ண போறோம், 6 இங்க வரும். அதாவது எம்டி பண்றோட ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னது, 6 லிட்டர்ஸ். ஓகேங்களா சோ இந்த 6 லிட்டர்ல இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஹவு லாங் வில் த வேஸ்ட் பைப் வில் டேக் டு எம்டி த டேங்க். ஓகேங்களா சோ டோட்டலா இருக்குது எனக்கு என்னது, 60, மொத்தமா 60 லிட்டர் இருக்கு. அதுல 6 ஆல டிவைட் பண்ணீங்க, அதாவது 60 டிவைட் பை 6 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்து என்னது, 10. ஓகேங்களா சோ வந்து மொத்தமா இருக்கிற டேங்க் வந்து 10 ஹவர்ஸ்ல வந்து முடிச்சிடும், 10 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிடும். ஓகேங்களா சோ ஏ இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பேரலாமா, நான் சம்பந்தரே டைம் ஸ்டார்ட் பண்றேன். ஈஸ் அண்ட் சம் தான், டக்குன்னு போட்டுடலாம். ஓகே சூப்பர்மா நார்மலா சொல்லியிருக்காங்க, சுபா அறிவிக்கணும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. எனிவன் எனிவன் ஈஸி அண்ட் சம் தான், டக்குன்னு பார்த்தோம்னு சொல்லிடலாம். ஓகே மைதிலி ஆல்சோ சொல்லியிருக்காங்க, ரஞ்சனி கணேஷ், எனி ஒன், மோனிகா மித்ரா. ஓகே சூப்பர். ஓகே ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்மா, ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்னன்னு பார்ப்போம், டூ பைப் கேன் ஃபில் த டேங்க் 4 ஹார்ஸ் அண்ட் 12 ஹார்ஸ். ஓகே நம்மளோட எல்சிஎம் என்ன இருக்கு, 12 இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 3 டைம்ஸ், இது 1 டைம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 ஆல் இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஹார்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சாம் போயிடலாம், டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். டென் வந்தாச்சு, டென் வந்தாச்சு. அல்டர்னேட்டிவ் ஹவர்ஸ்னு சொல்லியிருக்கேன், சைமல்டேனியஸ் அண்ட் அல்டர்னேட். நான் சொன்னேன் அதான் நேத்தே, நம்ம சொன்னோம் சைமல்டேனியஸ் அண்ட் அல்டர்னேட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பி தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுதான்ப்பா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சி இஸ் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, நன்மை சொல்லியிருக்காங்க. ஓகே இனி ஒன் ரஞ்சரி கணேஷ் ஆல்சோ சொல்லியிருக்காங்க, சி இஸ் ஆன்சர். ஓகே இந்த மாதிரி சமயம் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா டூ பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் த டேங்க் 4 ஹவர்ஸ் அண்ட்
ஃபைவ் ஹார்ஸ் ஓகேங்களா. அப்ப ஏ அப்புறம் ஒரு பி சொல்லியிருக்காங்க, ஏ வந்து ஃபோர் ஹார்ஸ் பண்ணுதான், பி வந்து ஃபைவ் ஹார்ஸ் பண்ணுதான். ஸோ எல்சிஎம் என்னப்பா நமக்கு 20 தான் வரும். ஸோ இது வந்து ஃபைவ், இது வந்து ஃபோர் வரும் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ற, தே ஆர் ஓப்பன் ஆன ஆல்டர்னேட்டிவ் ஹவர்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹவர்ஸ் என்னப்பா, இது ஃபர்ஸ்ட் நாள் பண்ணிரும், இது வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணிருக்கும் ஓகேங்களா, இது வந்து செகண்ட் டே வந்து பண்ணும் ஓகேங்களா, ஒர்க் பண்ணும், அதான் ஆல்டர்னேட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளுக்கு சேர்த்து எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம ஒரு கவுண்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டு நாள் சேர்த்து எவ்வளவு வரும், நைன் வரும் ஓகேங்களா. அப்ப டூ டேஸ்க்கு நல்லா பாருங்க, டூ டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்கும், நைன் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ டூ ஒர்க், டூ டேஸ்க்கு நைன் ஒர்க், அப்ப ஃபோர் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு 18 ஒர்க் முடிஞ்சிருக்கும் கரெக்டா ஓகேங்களா. ஸோ ஃபோர் ஒர்க்கு 18 ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் பார்க்கும், ஸோ இதில் 18 பேசினா ரிமைனிங் நமக்கு டூ ஒர்க் இருக்கும். அந்த டூ ஒர்க்கை யாருப்பா பண்ணுவாங்க நல்லா பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணணும், அடுத்தது இது, அடுத்தது இது ஓகேங்களா. அப்போ ஒரு பேட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு பேட்ச் எடுத்தா இதுவும் ஃபர்ஸ்ட் இது செகண்ட், அப்போ அந்த பேட்ச் முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறாங்க, மறுபடியும் இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். அப்போ 2/4 பண்ணுவோமா, ஸோ 2/4 போறோம், கேன்சல் பண்ணா 1/2. ஸோ இது வந்து 60 இதுங்கிறது இருக்குமா, ஸோ இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 4 hour 30 minutes ஓகேங்களா. ஸோ இங்க 4.3 hours இருக்கு, ஸோ வந்து இது மிஸ்டேக் ஓகேங்களா, நல்லா பாத்துங்க. 4 hours 30 minutes ஓகேங்களா. எக்ஸாமுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ரோச் பண்ணாதீங்க, 4 hours 30 minutes மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் அப்ரோச் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம், 11th one போயிடலாம், டைமர் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதில் வந்து ஒன் மோர், நம்ம வந்து த்ரீ மோர் கூட நம்ம பார்த்துருக்கோம், இது ஒன் மோர் தான், ஈஸியான சம் தான் ஓகேங்களா. நம்ம த்ரீ மோரே நம்ம பார்த்துருக்கோம். எனிவன் யாரும் சொல்லையா? ஸோ ஓகே, டி இஸ் அவர் ஆன்சர் ஓகே, டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ டி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பாருங்க ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்ப்போம், ஏ டேப் கேன் ஃபில் த டேங்க் இன் கம்ப்ளீட் இன் 6 hours ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 6 hours பண்ணுது, ஆஃப்டர் ஹாஃப் த டேங்க் இஸ் ஃபில்டு, அதே தான் சேம் தான் ஓகேங்களா. ஸோ ஏங்கிற ஒரு டேப் வந்து 6 hours பண்ணுது, அப்போ அது என்ன பண்ணும், 6 தான் ஒர்க்கா இருக்கும். ஆஃப்டர் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் டன், ஹாஃப் ஆஃப் த ஒர்க்னா எவ்வளோப்பா, 3 ஓகேங்களா, 3 முடிஞ்சிருச்சு, மீதி எவ்வளோப்பா இருக்கும் உங்களுக்கு, 3 இருக்கும் ஓகேங்களா. ஒன் மோர் சிமிலர் டேப் இஸ் ஓப்பன், ஒன் மோர் சிமிலர் டேப்னா நம்ம மறுபடியும் ஒரு ஏ டேப் ஓப்பன் பண்றாங்க, அதுவும் 6. ஸோ எஃபிஷியன்சி எடுத்தீங்கன்னா இது ஒரு 1, இது ஒரு 1. ஸோ இது ரெண்டுமே எடுத்தீங்க அப்படின்னா 2 வரும் ஓகேங்களா. ஸோ என்ன வரும் உங்களுக்கு, 2 வரும் ஓகேங்களா. அப்ப 3/2 வருமா, ஸோ இதால நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1/1/2 வரும் கரெக்டா, அதாவது 1/1/2 இருக்கும். ஸோ 3+1 வந்து 4 hours வந்துருச்சு. அப்போ 1/2ங்கிறது என்னது, 30 minutes ஓகேங்களா. ஸோ 4 hours 30 minutes தான் என்னோட வேல்யூ ஓகே, டி இஸ் மை ஆன்சர் ஓகேங்களா. சூப்பர்மா எல்லாரும் சொல்லிட்டீங்க, நர்மதா ஆல்சோ சொல்லியிருக்காங்க ஓகே. 12 சம் பேர்லாம் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். கட கடகடன்னு போடுறீங்களே பரவாயில்லையே, 9.33 hours சூப்பர்மா. நர்மதா சொல்லியிருக்காங்க, அப்புறம் சுபாரிபிகன் ஆல்சோ சொல்லியிருக்காங்க, மோனிகா மித்ரா ஆல்சோ சொல்லியிருக்காங்க. ஓகே பாருங்க, டி இஸ் மை ஆன்சர் ஓகேங்களா. ஹவர்ஸ்ல கொடுத்தா இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா, அங்க மினிட்ஸ் ஹவர்ஸ்னு இருக்கும். ஸோ 9.33 தான் நம்மளோட ஆன்சர். எப்படின்னு பார்ப்போம், அசிஸ்டன்ட் கேன் ஃபில் த டேப் 4 hours வைல் அனதர் எம்டி அனதர் டேப் வந்து 7 hours ஓகேங்களா. ஒன்று வந்து 4 hours ஆ, இன்னொன்று வந்து 7 hours ஆ ஓகேங்களா, எம்டி பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 28. ஸோ இது வந்து 7, இது வந்து 4. ஸோ இது மைனஸ்ல இருக்குமா, ஸோ 7/4னா மைனஸ் பண்ணீங்கன்னா 3 வந்துடும். ஸோ 28/3 இருக்கும். ஸோ 9 டைம்ஸ் வந்து என்ன வரும் உங்களுக்கு,
27 வருமா சோ 9 டைம்ஸ் உங்களுக்கு 27 வரும் ரிமைனிங் 1 இருக்கும் 1 இருக்குனா 1 பை 3 ஓகேங்களா 1 பை 3ங்கிறது நமக்கு 33 ஓகேங்களா சோ நமக்கு அந்த கான்செப்ட் தெரியும் சோ அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த இது 1 பை 3 இருக்கே நான் இதை வந்து 60 ஆல டிவைட் பண்ணி நான் போறேன் அப்படினா 9 ஹவர்ஸ் 20 அப்படினு வரும் ஓகேங்களா எல்லாருக்கும் வந்திருக்கும் சோ அதான் சொல்றேன் அப்படி என்னன்னா ஆப்ஷன்ல நல்லா பாருங்க 9 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் அப்படினு போட்டுந்தா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அப்படி இல்லாம 9.33 ஹார்ஸ் அப்படினு சொல்லிருந்தாங்க அப்படினா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா ஆப்ஷன் வச்சு தான் நீங்க சொல்ல முடியும் ஓகேங்களா அங்க ஹவர்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கனா நீ ஹவர்ஸ்ல இத தான் நீங்க கிளிக் பண்ணனும் மினிட்ஸும் சேர்த்து சொல்லிருந்தாங்கனா நீங்க இத சொல்லணும் ஓகேங்களா சோ இதுதான் கான்செப்ட் எக்ஸாம்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வச்சு விட்டுருவாங்க சோ ஓகேங்களா சோ பாத்துக்கங்க ஓகேங்களா 13 சம் பேர்லாம் டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க ஈஸ் என்ன சம் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன சம் ஓகே பிஸ் ஆன்சர் சொல்லியிருக்காங்க யார் யார் சொல்லியிருக்காங்க மைதிலி சொல்லியிருக்காங்க ரஞ்சனி கணேசன் சுபா அறிவிக்கணி ஆல்சோ சொல்லியிருக்காங்க எல்லாருமே பி சொல்லியிருக்கீங்க ஓகே பி இஸ் மை ஆன்சர் ஓகேங்களா சோ எல்லாருக்கும் பி ஆன்சர் வருது சோ பாப்போம் ஏ பைப் கேன் ஃபில் தி டேங்க் இன் 5 ஹவர்ஸ் ஓகேங்களா டியூ டு லீக்கேஜ் இட் took 7 hour to fill the tank ஓகேங்களா சோ ஒரு பைப் இருக்கா அது வந்து என்ன பண்ணாங்க ஏங்கற பைப் சோ அது வந்து 5 hours ஆகுது சோ அடுத்து லீக்கேஜ் பைப் அதாவது எம்டி பைப் எடுத்துக்கோ சோ அது வந்து சோ டோட்டலா அதாவது லீக்கேஜ் பிளஸ் எம்டி அதாவது ஏ பிளஸ் ஈ னு வெச்சுக்கோங்க ஓகேங்களா அது வந்து 7 ஹவர்ஸ் ஆகுதா ஓகேங்களா சோ இது 7 ஹவர்ஸ் ஆகுது இது 5 ஹவர்ஸ் ஆகுது சோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னப்பா நமக்கு வந்து 35 ஓகேங்களா சோ இது வந்து 7 டைம்ஸ் வரும் இது 5 வரும் சோ மைனஸ் பண்ணீங்க அப்படினா என்ன வரும் 2 வரும் சோ ஓகேங்களா சோ 2 ஆல இந்த 35 அடிச்சிங்கனா ரிமைனிங் இருக்குது என்ன வரும் உங்களுக்கு 17. 5 hours ஓகேங்களா சோ உங்களுக்கு இதான் ஆன்சர் சோ மினிட்ஸ்ல கொடுத்திருந்தாங்களா என்ன வரும் 17.30 17 hours plus 30 minutes வந்துருக்கும் சோ hoursல கொடுத்திருக்காங்க அதனால 17.5 தான் என்னோட ஆன்சர் ஓகே எல்லாரும் நல்லா பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் பேலாம் 14 வந்துறேன் டைமர் ஸ்டார்ட் பண்றேன் ஜாலியா பண்ணுங்க அவ்வளவுதான் ஒண்ணும் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது இது சின்ன சின்ன கான்செப்ட் தான் டக்குனு அப்படியே அடிச்சு ஒண்ணு நொறுக்கி விட்டுறலாம் அந்த இதெல்லாம் 14 சம் வந்துட்டோம் நம்ம இன்னும் ஒரு 6 சம் தான் இருக்கு கட கடன்னு போட்டு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா கம் ஆன் கைஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரியே தெரியும் ஆனா அது ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே சி தான் நம்மளோட ஆன்சர் ஓகே சி வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படினா ஓகேங்களா நம்ம ஆன்சர் கரெக்ட் ஓகே நல்லா பாப்போம் இந்த 2 பைப் ஏ அண்ட் பி கேன் செப்பரேட்லி ஃபில் தி டேங்க் 10 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் ஓகேங்களா சோ எடுத்துங்க சோ ஏ இது வந்து பி ஓகேங்களா ஏ வந்து என்ன பண்ணிருக்காங்க 10 மினிட்ஸ் பண்ணிருக்காங்க பி வந்து 15 மினிட்ஸ் பண்ணிருக்காங்களா சோ ஓகேங்களா சோ நம்மளோட எல்சிஎம் என்ன இருக்கும் நமக்கு 30 தான் வந்திருக்கும் ஓகேங்களா சோ வந்து சோ அடுத்து என்ன பண்ணுவோம் 30 னா இது 3 டைம்ஸ் இருக்கும் இது 2 டைம்ஸ் இருக்கும் பா இது கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க ஆல் அடுத்து என்ன சொல்றாங்க தேர்ட் பைப் சி கேன் எம்டி ஓகேங்களா அப்ப சிங்கற ஒரு பைப் எம்டி பண்ணதா ட்ரெயின் தி 30 லிட்டர் ஆஃப் தி வாட்டர் பர் மினிட்ஸ் ஓகேங்களா ஒரு மினிட்ஸ்க்கு என்ன பண்ணதா 30 லிட்டர் வந்து வெல்ல எடுத்துமா ஆனா அதோட ரேட் என்னன்னு சொல்லல ஓகேங்களா ஏனா எவ்வளவு மணி நேரத்துல பண்ணனும் அப்படிங்கற டைமிங்கை சொல்லல அவங்க என்ன சொல்லிருக்காங்க 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் பர் மினிட்ஸ் மட்டும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா இஃப் தி ஆல் தி பைப் ஆர் ஓபன் தி டேங்க் கேன் பீ ஃபில்ட் இன் 10 மினிட்ஸ் ஓகேங்களா தி டேங்க் கேன் பீ ஃபில்ட் இன் 10 மினிட்ஸ்னா என்னப்பா ஓகேங்களா அப்ப மொத்தமா நமக்கு என்ன இருக்கணும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கணும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கணும் இங்க இருக்குறது டோட்டல் என்னது 30 வர்க் இருக்கு 10 மினிட்ஸ்ல முடிக்கணும்னா என்ன பண்ணனும் டிவைட் பை 3 பண்ணிருக்கணும் ஓகேங்களா ஆனா இங்க ரெண்டு விதம் எவ்வளவு இருக்கு ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 5 வருது சோ நமக்கு வந்து 3 வேணும் சோ அதனால என்ன பண்ண போறோம் -2 பண்ண போறோம் ஓகேங்களா அந்த -2 தான் என்ன பண்ண போதே
சி அதாவது இந்த எம்டி பைப் இருக்கல சி அதோட வேல்யூ என்னது மைனஸ் டூ. சோ மைனஸ் டூனா சோ இதுல இருந்து இது கேன்சல் பண்ணுவீங்களா, சோ இதுல இருந்து பண்ணீங்க அப்படின்னா பிப்டீன் வருமா. சோ ஓகேங்களா, சோ பிப்டீன் தான் நமக்கு வருது. சோ நல்லா பாருங்க அவங்களோட மொத்த ஒர்க் என்னது பிப்டீன் மினிட்ஸ் ஆகுமா. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த எம்டி பண்றது ஒரு மினிட்ஸுக்கு 30 லிட்டர். அப்ப 15 மினிட்ஸுக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம், சோ இது கான்செப்ட் புரியுதா. சோ ஒரு மினிட்ஸுக்கு வந்து 30 லிட்டர்னா 15 மினிட்ஸுக்கு நமக்கு 4500, அதாவது 450 லிட்டர்ஸ் வந்து என்ன இருக்கும் அந்த டேங்க்ல இருந்திருக்கும். ஓகேங்களா, சி இஸ் மை ஆன்சர். ஓகே எல்லாருக்கும் ஆன்சர் நல்லா வந்திருக்கு, சூப்பர். நெக்ஸ்ட் சம் எல்லாம் ரஞ்சன் ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நர்மதா ஆல்சோ சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நிமிஷம் வந்துட்டேன், டைமர் ஸ்டார்ட் பண்றேன். Come on guys. இன்னும் ஒரு 5 செம் தான் கட கட கடன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, கவலையே படாதீங்க, எக்ஸாம் நமக்கு நெருங்கிட்டே வருது. ஸோ நீங்க நிறைய சொல்யூஷன் பார்த்தா தான் வரும். நான் அடிக்கடி ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்யூஷன் பார்த்தே ஆகணும்ப்பா, சொல்யூஷன் பாருங்க, சொல்யூஷன் பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன் அவ்வளவுதான். டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணி பாருங்க, வீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மா இருக்காதீங்க. இதே மாதிரி இங்க பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி சம் ரிலேட்டடா சம்மா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா போட முடியும் உங்க டைம்ல நீங்களே பாத்துங்க. ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஸோ அதுலயே நீங்களே செக் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளவு லெவல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரஞ்சனி சொல்லி கணேஷ் சொல்லியிருக்காங்க, சி சொல்லியிருக்காங்க, நர்மதா சொல்லியிருக்காங்க 19 அண்ட் டி சொல்லியிருக்கீங்களா ரஞ்சனி கணேஷ். ஓகே டி இஸ் மை ஆன்சர். ஓகே டி தான் ஆன்சர். ஓகேங்களா, எல்லாருக்கும் டி வந்து ஆன்சர் வந்திருக்கான்னு பார்ப்போம். 2 பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் த டேங்க் இன் 20 மினிட்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் ரெஸ்பெக்ட்லி. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ண போறாங்கன்னா ஏ அண்ட் பி எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஏ அண்ட் பி. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்காங்க 20 மினிட்ஸ் இவரே, இவர் வந்து 40 மினிட்ஸ். ஏ வாட்டர் பைப் சி கேன் எம்டி த டேங்க் இன் 20 மினிட்ஸ். ஓகேங்களா, சோ அடுத்து என்ன சொல்ல போறாங்க சிங்கிறது எம்டி பைப்பா, சோ அத இது மாதிரி மைனஸ் பண்ணுங்க அப்பதான் ஆவத்துல இருக்கும். ஓகேங்களா, சோ அடுத்தது 20 மினிட்ஸ். சோ இது எல்லாத்துக்கும் மேல்ச்சி என்னப்பா எனக்கு 40. ஓகேங்களா, சோ இது என்ன வரும், இத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும், இது நமக்கு 2 டைம்ஸ் வரும். சோ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ஆர் ஓபன்ட் ஆஃப்டர் 7 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஓபன் பண்றாங்களா, ஏவும் பியும் என்னப்பா நமக்கு, சோ ஏவும் பியும் நமக்கு என்னது 3 இருக்கு, அது வந்து 7 மினிட்ஸ் பண்ண போறாங்க. 7 மினிட்ஸ் என்னது 21 வந்துருச்சு, மீதி இருக்கிறது என்னப்பா வரும் போதும், மீதி இது ஒரு 9 இது ஒரு 19. ஓகேங்களா, 19 வந்துருச்சு. ஓகேங்களா, சி ஆல்சோ ஓபன்ட், சியும் ஓபன் ஆயிதான். இன் ஹவு மச் டைம் த டேங்க் இஸ் ஃபுல். ஓகேங்களா, டேங்க் வந்து ஃபில் அப் ஆகுது, ரிமைனிங் டைம் என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. சோ ஓகேங்களா, சி ஓபன் பண்ணா என்ன ஆகும், சி வந்து மைனஸ், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆச்சு, மீதி இருக்கிறது என்னது 1. சோ 19 டிவைட் பை 1 பண்ணா அப்படின்னா நமக்கு வர வேல்யூ என்னது 19 ஹார்ஸ் தான். ஓகேங்களா, சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே எல்லாருமே சொல்லிட்டீங்க, சூப்பர். நம்ம அடுத்த சம் பேரலாம், டைம் ஸ்டார்ட் பண்றேன். 16 சம் வந்தாச்சு. நீங்க கட கடன் முடிச்சிட்டோம், நம்ம ஹாஃப் அன் அவருக்குள்ள முடிச்சிருவோம் நினைக்கிறேன். ஓகே ரஞ்சனி கணேஷ் சொல்லியிருக்காங்க சி இஸ் ஆன்சர். எனி ஒன் எனி ஒன் எனி ஒன் எனி ஒன் ஓகே 10 ஹார்ஸ். ஓகேங்களா, சி தான் நம்மளோட ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப் கேன் ஃபில் த 2 ஹார்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து 1 வந்து 2 ஹார்ஸ். அடுத்து என்ன சொல்றேன், பிகாஸ் ஆஃப் லீக்கேஜ் இட் டேக் டு 230, அதாவது 2.5 ஹார்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ், அதனால என்ன பண்ணேன் 2.5னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னப்பா, எல்சிஎம் வந்து என்ன 10. ஓகேங்களா, ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இன் வாட் டைம் த லீக்கேஜ் கேன் ட்ரைன் அவுட் த வாட்டர் ஆஃப் த டேங்க் அண்ட் வில் மேக் இட் எம்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 5 மைனஸ் 4 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 1. ஸோ 10 டிவைட் பை 1 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 10 ஹார்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ வேற ஒன்றும் இல்லை, 10 ஹார்ஸ் தான். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஜஸ்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம். 77 டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பர்ப்பா, நர்மதான், மோனிகா மித்ரா, சுபாருவிக்கணி, ஓகே எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஸோ 77 வந்துட்டோம், இன்னும் கட கட கடன் போட்டு முடிச்சிடலாம். ஃபினிஷிங் வந்துட்டோம், ஃபினிஷிங் வந்துட்டோம்.
நார்மலா சொல்லிருக்காங்க 24 சஞ்சரிங் ஏ சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே, ஜமுனா வச்சு சொல்லியிருக்காங்க, ஏ சொல்லியிருக்காங்க, சுபாரி பண்ணி ஓகே ஏ சொல்லியிருக்காங்க. எனிவன் 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 ஓகே ஏ இஸ் மை ஆன்சர். ஓகே ஏ இது நம்மளோட ஆன்சர் எப்படின்னு பார்ப்போம். 2 pipe ஏ அண்ட் பி கேன் ஃபில் த சிஸ்டம் 20 minutes அண்ட் 30 minutes. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒருத்தர் வந்து 20 minutes இன்னொருத்தர் வந்து 30 minutes. ஓகேங்களா? ஸோ எல்சியம் என்ன இருக்கும்? 60. ஸோ இது வந்து நமக்கு 3 times இருக்கும், இது 2 times இருக்கும். ஓகேங்களா? பைப் ஆர் ஓப்பன் ஆல்டர்னேட்லி 1 minute ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங் வந்து என்னப்பா ஏ, பிகினிங் வந்து ஏ பண்ணதா. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணா எனக்கு என்னப்பா வரும்? 5 வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 5. ஸோ 5 ஆல இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12. ஆனா இது ரெண்டுமே என்ன ஆச்சு நமக்கு? 2 days, அதாவது 2 days ங்கிறது 1 pair. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்கு? 12 pair வந்திருக்கு. ஸோ 12 into 2 வந்து நமக்கு என்ன இருக்கு? 24 minutes. ஓகேங்களா? ஸோ 24 minutes. ஸோ ஏ தான் நம்மளோட ஆன்சர். சூப்பர், எல்லாருமே நல்லா சொல்லியிருக்கீங்க. 87 பேர். நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்றேன். எயிட்னு சம் வந்துட்டோம், டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கமான் கைஸ், இந்த மாதிரி சம்பளம் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி மாடல் நம்ம பார்த்துருக்கோம். சேம் மாடல், இதே மாதிரி சேம் மாடல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே பி இஸ் மை ஆன்சர். ஓகே பி தான் என்னோட ஆன்சர். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 2 pi P and Q டேக் 9 hours அண்ட் 5 hours ரெஸ்பெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எடுத்துக்கிறேன், நான் பி எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு கியூ எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 9 hours, இது வந்து நமக்கு 5 hours தான். ஓகேங்களா? இது ரெண்டுக்கு எல்சியம் என்னப்பா நமக்கு? 45 தானே நமக்கு எல்சியம். ஸோ 45 எடுத்தாச்சு. ஸோ இது வந்து 5 வரும், இது வந்து நமக்கு 9 வரும். அப்படியே அல்டர்னேட்டாக வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து டோட்டல் ஒர்க் டைம், இது வந்து எஃபிஷியன்சி, அவ்வளோதான். ஓகேங்களா? இஃப் போத் பைப் ஆர் ஓப்பன் டுகெதர் தென் ஆஃப்டர் ஹவு மெனி ஹவர்ஸ் த ஷுட் பி கியூ வந்து க்ளோஸ் ஆகணுமா? கியூ வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அதை டேங்க் வில் ஃபில் 6 hours ரெஸ்பெக்ட்லி. ஓகேங்களா? 6 hours வந்து மொத்த டேங்க் முடிச்சிடணும், ஆனால் கியூ வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 6 hour மொத்தமாக யார் இப்போ ஒர்க் பண்ணியிருப்பா? பி ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, மொத்தமாக என்ன பண்ண போகிறாங்க? 6 மணி நேரத்தில் எல்லா ஒர்க்கையும் முடிக்க போகிறாங்க. ஆனால் கியூ வந்து எவ்வளோ நாளில் க்ளோஸ் ஆக போகிறாரு அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ டோட்டல் வந்து என்ன செய்யுங்க? 5, அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்து 5 liters வந்து ஃபில்அப் பண்ணும். ஸோ மொத்தமாக 6 hours தான் பண்ண போகுது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்? 5 into 6. ஸோ 30 work வந்து, அதாவது 30 liters வந்து யார் பண்ணியிருப்பா? பி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன எனக்கு? 15. அப்போ அந்த 15 யார் பண்ணியிருப்பா? இந்த கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? 15 divided by 9. ஸோ இது வந்து மைனஸ், இது வந்து டிவைட். ஓகேங்களா? கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆல கேன்சல் பண்ணலாம். அது 5 times, இது 3 times. ஸோ 5 by 3 hours வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? பி வந்து க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பேர்லாமா? சூப்பர், எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ரெண்டு சம் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் 2 சம் தான் ஏன் இருக்கு, கரெக்டாக போட்டுடலாம். வாங்க ஓகே, ஜமுனா சொல்லியிருக்காங்க, ஏ சொல்லியிருக்காங்க. சூப்பர், எனி ஒன் மோனிங்க மித்ரா ஆல்சோ சொல்லியிருக்காங்க. ஓகே எனி ஒன் எனி ஒன் எனி ஒன் கடை கடைக்கு சொல்லுங்க. சிவியர் 10 ஏ. ஓகே பார்ப்போம். ஏ சிஸ்டன் ஹேஸ் லீக்கேஜ், ஏ தான் நம்மளோட ஆன்சர். என்னன்னு பார்ப்போம். ஏ சிஸ்டன் ஹேஸ் லீக்கேஜ் விச் வுட் எம்டி த சிஸ்டன் இன் 10 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்டியில் 10 தான். இந்த டேப் இஸ் டர்ன் ஆன் விச்
admit 4 liter of minutes into the cisterns at emptied in 50 minutes. How many liters the cistern is hold? அப்படின்னு கோட் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்தது 10 லிட்டரா, அது வந்து 15 மினிட்ஸ் ஆகுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது, இந்த எம்டி இருக்கறனால ஒரு பேக் வந்து ஓபன் பண்றதுக்கு நினைச்சு 15 மினிட்ஸ் ஆகுதான். சோ அது ஃபுல்லா பண்றதுக்கு என்ன அப்படிங்கறத क्वेश्चन கேக்குறான். அப்ப நான் என்ன பண்றேன், 10 இது ஒரு 15 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்னப்பா 30. ஓகேங்களா, போட்டாச்சு. சோ இது ஒரு 3 டைம்ஸ், இது வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ண அப்படின்னா என்ன வரும் நமக்கு, 1 தான் வரும். மைனஸ் பண்ணோம்னா 1. சோ இதெல்லாம் இத கேன்சல் பண்ண என்ன வரும் எனக்கு 30. ஓகேங்களா, சோ என்ன சொல்லிருக்காங்க, 4 லிட்டர் பர் மினிட்ஸ் னு சொல்லிருக்காங்க. இன்டு 4 பண்ண போறீங்க அவ்வளவுதான். சோ பண்ணீங்க அப்படினா 120 லிட்டர்ஸ். சோ இவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். ஜஸ்ட் பார்த்தேனே சொல்லிரலாம். ஓகேங்களா, நம்ம ஃபைனல் சம் வந்துட்டோம், யார் ஸ்பீடா போறாங்கன்னு பாப்போம். டைமர் ஸ்டார்ட் பண்றேன். ஃபைனல் சம் வந்தாச்சு. ரஞ்சனி கணேஷ் சொல்லியிருக்காங்க சி. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோனிகா பத்ரா சொல்லியிருக்காங்க சி. நர்மதா வச்சு சொல்லிட்டாங்க 36. சுபா அருவிக்கணி சொல்லிட்டாங்க சி. கே, கமான் கைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு வாங்க, கடை கடைன்னு வாங்க. மைத்திரி ஆச்சும் சொல்லிட்டாங்க சி. சூப்பர், உங்களுக்கு டைமர் முடியறதுக்கு சொல்லிருங்க. ஓகே, ஜம்னா ஆல்சோ சொல்லிட்டாங்க சி. ஓகேங்களா, 1 மினிட்டுக்குள்ள போட்டு முடிக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா, சி தான் ஆன்சர், பக்காவா சொல்லிருக்கீங்க எல்லாருமே. ஓகேங்களா, சி தான் நம்மளோட ஆன்சர். என்னன்னு பார்ப்போம், 2 டேப் கேன் செப்பரேட்லி ஃபில் த டேங்க் 18 மினிட்ஸ் அண்ட் 12 மினிட்ஸ். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுறோம், 18 மினிட்ஸ் ஒன்னு அப்புறம் 12 மினிட்ஸ். ஓகேங்களா, சோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்னப்பா 36 தானே, இதோட ரெண்டுக்கு எல்சிஎம். சோ இது 2, இது வந்து நமக்கு 3 வந்துரும். ஓகேங்களா, ரெஸ்பெக்ட்லி. அண்ட் when the waste pipe is opened, ஓகேங்களா, வேஸ்ட் அதான் என்னது, லாஸ்டா ஒரு எம்டி பைப் இருக்கும் ஒண்ணு, அதையும் ஓபன் பண்றாங்களா, they can together fill the tank 9 minutes ல முடிக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 9 minutes எனக்கு வேணும். அப்பனா என்ன வரும், எதால இத டிவைட் பண்ணா 9 வரும், 36 வந்து எதால டிவைட் பண்ணா 9 வரும்பா, 4 ஆல் டிவைட் பண்ணா. சோ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணா என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5 வரும். ஆனா எனக்கு தேவை டிவைட் பண்றதுக்கு, எனக்கு தேவை என்னன்னு 4 வேணும். அப்ப நான் 4 வேணும் என்ன பண்ணுவோம், மைனஸ் 1 பண்ணும். சோ எம்டி டேங்க் வந்து மைனஸ் 1. சோ மைனஸ் 1 னா இந்த 1 ஆல இது எதுங்க நீங்க அப்படினா நமக்கு என்ன வரும், 36. ஓகேங்களா, டிவைட் பண்றதே வந்து 36. ஓகேங்களா, சோ எம்டி வந்து எவ்வளவு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும், 36 மினிட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட். ஓகேங்களா, சோ முடிச்சிட்டோம். தேங்க் யூ டு ஆல், அப்புறம் குட் நைட். ஓகேங்களா, குட் ஈவினிங் வந்துட்டு இப்ப குட் நைட், குட் ஈவினிங் சாரி குட் நைட் போறோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சோ தேங்க்யூ, நல்லா பண்ணுங்க. நாளைக்கு இதே டைம்ல இதே நேரத்துல உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது செல்வா. தேங்க்யூ.